ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சான்முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச். இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ சாப்பிடலாம். இந்த ஃபேமஸ் மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரை கப் அளவு பாயில்டு ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது கூட கால் கப் அளவு பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்தது அரை கப் அளவு ஃப்ரெஷ் பீஸும் ஃப்ரெஷ் கார்னும் பாயில் பண்ணி சேர்த்திருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் சாண்ட்விச்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்லையும் பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. பட்டர் தடவியாச்சு. அடுத்தது பட்டர் மேலேயே கிரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், உப்பு வச்சு அரைச்சதுதான் இந்த கிரீன் சட்னி. கிரீன் சட்னிக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மசாலா மேலே ஸ்லைஸ்டு டொமேட்டோ, ஸ்லைஸ்டு கியூக்கம்பரையும் சேர்த்துடலாம். ஒரு ஸ்லைஸ் சீஸையும் இதில் சேர்த்து இன்னொரு பிரெட்டால் இதை கவர் பண்ணிடலாம். இந்த பிரெட்டு மேலே பட்டரை தடவிக்கோங்க. சூடான தோசைக்கல்லில் பட்டரை கிரீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பிரெட்டை அதில் சேர்த்துடலாம். அடுத்த சைட்லேயும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு குக் ஆனவொடனே திருப்பி போட்டுட்டு இதை கவர் பண்ணி ஒரு 1 மினிட் குக் பண்ணும்போது உள்ளே இருக்க சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கும். ரொம்பவே டேஸ்டியான மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக் வித் சாண்ட்முத்துவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.